வணக்கம் பெரியப்பா. மார்க்கெட் இல்ல மாமா, டேப்லெட். தினமும்னா 60 கேஸாவது குடிச்சாகணும். போலீஸ் வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டிய நிலைமை அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்குது. சரி சரி போன வை பெரியப்பா. பாப்பா ராம்சரன் எப்படி இருக்க? இந்த கேரியர் டியூட்டி எல்லாம் விட்டுப்பட்டு எப்ப போலீஸ் டியூட்டில ஜாயின் பண்ண போற? ட்யூட்டில இருக்கிற போலீஸா எட்டி நெஞ்சில எட்டி வச்சான். பாவ சித்தப்பா, அவரு பணம் இருந்தா என்ன செய்யலாமா? அவங்க விஷயத்த சட்டமா? அவன் யாரு உனக்கு தெரியுமா? எவனா இருந்தா நமக்கு என்ன செய்யும்? கமிஷனர் பையன்டா. கமிஷனர் புள்ளையா? கமிஷனர் புள்ளனா பொறுப்பு இன்னும் அதிகமா இருக்கணும் சித்தப்பு. நீங்க கமிஷனருக்கு போன் போடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க சித்தப்பு. டேய், போலீஸ் சர்வீஸ்ல ஜாயின் பண்ற எல்லாரும் ஆரம்பத்துல ஆனஸ்டாவும் ஸ்ட்ரிக்டாவும் தான் இருப்பாங்க. 10 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன மாதிரி ஆயிடுவாங்க? இது கூட வாட சொல்லி புரிய வைக்கணும் சித்தப்பு. நீங்கமா முதல்ல போலீஸ் வேலையில சேரு. அது ஏதோ இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி செலக்ட் ஆகு. அதுக்கப்புறம் வந்து பேசு. வந்து சேர்ந்திருக்காம பாரு. வீட்டுக்கு போ சித்தப்பு. நான் ராம் சரண் சித்தப்பு. போலீஸ் ஜாப்ல காம்ப்ரமைஸ் ஆகிற நிலைமை வந்தா செத்தாலும் சாவணி, தவிர உங்களை மாதிரி இருக்க மாட்டேன் சித்தப்பா. கண்ணு தெரியல, இடியட், வெளியில நிக்கிறேன். சாரி சொல்றேன், சாரி சொல்றேன், சாரி சொல்றேன், சாரி சாரி. தப்புடா, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க மனுஷங்க தானே, அவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாதா? இத பாரு, நம்ம வீட்லயே இப்படி நடந்தா எல்லாருக்கும் பேட் எக்ஸாம்பிள் ஆகும்ல. நாலு பேர் இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி வாழணும்டா. ஆர் யூ ஓகே? டிஃபன் சாப்பிட்டியா? போ, குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டியா?